பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்றால் முதல் கையெழுத்தாக கோவில்களின் வாசலில் இருக்கக்கூடிய பெரியார் சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வாசகங்களை நீக்குவோம், அதாவது பெரியார் சிலையை நீக்குவோம், அந்த இடத்துல இருந்து அகற்றுவோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்ததை தொடங்கி தான் இந்த அதை தொடர்ந்து தான் இந்த விஷயங்கள்லாம் நடைபெறுது. அண்ணாமலையினுடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பொதுவா இந்த அகற்றுவது என்பது அப்படின்னு பேசுறது, இடிக்கிறதுன்னு பேசுறது, இதெல்லாம் அவங்களுக்கு கைவந்த கலைதான். இங்க பாபர் மசூதியை இடிக்கிறேன்னு சொல்ல இடிச்சாங்க, ஞானவாபி மசூதிக்கு குறிவைக்கிறாங்க, இங்கேயும் பல இடங்கள்ல அந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து திட்டமிட்டு, ஏங்க பெரியார் சிலை அங்க இருந்தா என்ன இல்லை, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், கோயிலை இடிப்பதனால் அல்லது மசூதியை இடிப்பதனால் சர்ச்சுகளை இடிப்பதனால் இந்த நான் உலகத்துல இருந்தே வந்து ஆன்மீகத்தை ஒழித்து விட முடியும் என்று நம்புவது முட்டாள்தனம். அதே மாதிரி பெரியார் சிலையை உடைத்து விட்டால் பெரியார் இல்லாம போயிடுவாரு, அவர் சொன்னதெல்லாம் இல்லாம போயிரும்னு சொல்றதும் முட்டாள்தனம். ஏன்னா பெரியாரினுடைய தேவை இருக்கு வரைக்கும் படித்தவன் படிக்காதவன் அறிந்தவன் அறியாதவன் அவன் மனசில் பெரியாரை கொண்டாடுவான். கடவுள்னாலதான் அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று மனிதன் நம்புகிற வரை இன்னும் எவ்வளவு பெரிய கடவுள் வந்தாலும் சரி இந்த கடவுள் நம்பிக்கையை ஒன்றும் மாற்ற முடியாது. அதே மாதிரி பெரியார் இது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பேச்சு. இடையில கோயில்னு ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தாங்க அவங்க, என்ன ஆன்மீகம்னா கோயில் தானே எடுப்பாங்க. கோயிலை எடுத்த உடனே கோயில் நடத்த வச்சிருக்கவங்கலாம் யாருன்னு பார்த்தா அது வந்து பாஜக, அது என்ன விஸ்வஹிந்து பரிஷத், அப்புறம் வந்து என்ன ஆலய வழிபாட்டு குழுவோ ஏதோ ஒரு பேரு, இப்படி இவங்க எல்லாரும். நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, நீங்க பன்ருட்டியில மட்டும் பாஜகவினுடைய நகர செயலாளராக இருந்தவர் 100 கோடி மதிப்புள்ள சொத்தை, அது கைட்லைன் வேல்யூ, அதை வச்சிருந்தாரு, அவர்கிட்ட இருந்து மீட்டு எடுத்திருக்காங்க. எவ்வளவு கோபம் வரும் அவங்களுக்கு. சோ அவங்க இதெல்லாம் இருந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு இப்போ இது பெரியார் பெரியாரை சுற்றி இருக்க கோயில்னு வந்தோடனே அதை காங்கிரீட்டா அவங்க முன் கொண்டு வந்தோடனே இப்ப பெரியார்னு வைக்கிறாங்க. நீங்க போறவங்க என்ன சொல்லணும், நான் வந்தா வேலை வாய்ப்புக்கு இது, விலைவாசிக்கு இது. சி அவங்க கொஞ்ச காலம் குஜராத் மாடல்னு எல்லா ஊர்லயும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, அது அசிங்கப்பட்டு போச்சு. ஏன் அசிங்கப்பட்டு போச்சு? இப்ப நீங்க சமீபத்துல பாருங்க, ஒரு ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு. இந்த பாலம் 2012 இடிந்து விழுகிற 14வது பாலம். 2016 2022 வரை ஒரு ஆண்டுக்கு சராசரி 2 பாலம் அங்கே இடிந்து விழுந்திருக்கிறது. ஆனா இதை நம்ம ஒரு பத்திரிகைகள் எழுதாது. 1/3 இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. ஏன் 1/3 வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வருது. 1/3 வறுமை கோட்டுக்கு இல்லைன்னா கிராமப்புறத்துல 26 ரூபாயும் அதிகபட்சம், நகர்ப்புறத்துல அதிகபட்சம் 32 ரூபாயும் வாங்குறவங்க, அதிகபட்சம் வாங்குறவங்க அப்படின்னா அதுக்கு கீழேயும் அதுக்குள்ளேயும் வாழ்றவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். இவங்க வந்து 1/3, எனவே அந்த மாடலை முன்வைக்க முடியாது. இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு வகையில மோடியை முன்வைக்கலாம் என்று சொன்னா, மோடி ரொம்ப பிரமாதமாக சொன்ன மோடி முகம்தான் எங்க முகம், எங்க வெற்றியே மோடி தான் சொன்ன, அது ஹிமாச்சல பிரதேசத்துல தோத்து போச்சு, பஞ்சாப்ல தோத்து போச்சு, கர்நாடகால மிக மோசமாக அவருக்கு, கர்நாடகாலையும் பிஜேபி வந்து என்ன சொல்லுச்சு, நரேந்திர மோடி பஜ்ரங் ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு சொல்லுவோம். கேரளா ஸ்டோரி படத்தை போய் பாருங்க, காஷ்மீர் பெயின்ஸை பாருங்க, இவ்வளவு கேவலமா உலகத்துல யாருமே நடந்து கொண்டதில்லை. அதை பண்ணி பார்த்தாங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. இதுவரை தமிழ்நாட்டில் அவர் போன இடங்களில் நீங்க கொஞ்ச காலம் ஊழல்னு சொன்னாங்க, இப்ப ஊழலை அவங்க சொல்ல முடியாது. 7.5 லட்சம் கோடி ஊழல் என்பது வெளிப்படையா இருந்திருக்கு. பினான்சியல் டைம்ஸ் வெளிப்படுத்திய ஊழல் என்பது அதானி 2 லட்சம் கோடிக்கு நிலக்கரியை வாங்கிட்டு அதை 4 லட்சம் கோடின்னு சொல்லி இந்திய நிறுவனங்களுக்கு வித்திருக்காரு அப்படிங்கிற பிரச்சனை வந்திருக்கு. இதை பற்றி பேசுவதற்கு யோக்கியதை ஏற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இப்ப ஊழல்னு அவங்களால எதையுமே பேச முடியாத சூழல். இப்ப நேத்து ஒரு விவாதத்துல பார்த்தேன், சில செய்திகளை பார்த்தேன், அண்ணாமலையினுடைய இந்த நடைபயணத்துக்கு தொழிலதிபர்கள் மிரட்டப்பட்டு கோடிக்கணக்கான பணம். நான் ஒரு நாள் சொன்னேன், ஆக்சுவலா பாஜகவுக்கு ஆதரவான 2 பேர் இருந்தாங்க, வந்து கன்னியாகுமரியில அந்த நடைபயணத்தை பார்த்தேன். இவ்வளவுக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து அவங்களுக்கு வலுவா உள்ள மாவட்டம், தமிழ்நாட்டிலேயே அதுதான் வலுவா உள்ள மாவட்டம். அதுல பாஜக ஆதரவுக்காரர் ஒண்ணு என்ன சொல்றாரு, நம்மளை எப்படிங்க நம்புவாங்க, நம்முடைய பலம் வலிந்தோட வேண்டும், ஆனா நம்முடைய பண கொழுப்பு இதுல வலிஞ்சு ஓடுது, அது வந்து இதுல இருந்து அது என்ன மேம்பாலங்கள்ல வலிஞ்சு ஓடுது, தனியார் சுவர்களில் வலிந்து ஓடுகிறது பண கொழுப்பு. அவர் சொன்னாரு, பலம் வலிந்து ஓடுவதற்கு பதிலாக பணக்கொழுப்பு வலிந்து ஓடுகிறது. இது இது என்ன கட்சினே எனக்கு தெரியல, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம இப்படி இருக்கோம்,
அப்படின்னு அவர் வந்து அவரு நம்மனும் பேசிக்கிட்டாரு, அவங்கன்னும் பேசிக்கிட்டாரு. ஆனா இதுதான் அவங்களுடைய முகம். எனவே அவங்க இதை டைவெர்ட் பண்றதுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அடிப்படையில பாத்தீங்கன்னா வாழ்வாதார பிரச்சனைகள் இருந்து திசை திருப்புவதற்காகத்தான் அவர்கள் சொல்ற. பெரியார் மீது கம்யூனிஸ்டுகளுக்கு விமர்சனம் இல்லாமல் இல்லை, விமர்சனம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் பெரியாரை வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக நிறுத்துவது, இல்ல கம்யூனிஸ்டுகளை பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது, இந்த போக்கை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஒரு காலமும் நிறுத்த முடியாது. நீங்க பாத்துங்க, அம்பேத்கர் மேல எனக்கு விமர்சனம் இருக்கு, பெரியார் மேல விமர்சனம் இருக்கு. அதை ஏன் சொல்றீங்க? கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மீது எனக்கு விமர்சனம் இருக்கும், அந்த தலைவருக்கு என் மீது விமர்சனம் இருக்கும். என் கட்சி எடுக்கிற 100% முடிவுகளிலும் எனக்கு உடன்பாடு இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ அது செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை இருக்கு? ஒரு கூட்டு செயல்பாடு இருக்கு. நான் சொல்றத ரெண்டு பேர் ஏற்காம இருக்கலாம், மொத்தமா சொல்றத நான் ஏற்காம இருக்கலாம், ஆனா அடிப்படையில் நாங்க ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட். அதே மாதிரி பெரியாருக்கும் எங்களுக்கும் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பொறுத்த மட்டும் அதுல உடன்பட்டு இருக்கிறோம். இதுல எதிரே எதிரே நீங்க ஒன்னே ஒன்னு ஒண்ணு மட்டும் வச்சுக்கோங்க, பெரியாரை எங்களுக்கு எதிராக 100% ஆப்போசிட்டாக நிறுத்தணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு முடியாது. அதே போல எந்த வகையிலும் 1% நீங்க வந்து பிஜேபியோட ஒட்டோ உறவோ அல்லது அவங்களோட ரிசம்பளன்ஸோ இருக்குமான்னு பாத்தீங்கன்னா அதையும் பார்க்க முடியாது. அம்பேத்கர் மீது எனக்கு விமர்சனம் இருக்கிறது, எங்க கட்சிக்கு விமர்சனம் இருக்கிறது, அம்பேத்கருக்கு எங்கள் மீது விமர்சனம் இருந்தது. தொழிற்சங்கம் நடத்துறது எப்படின்னு அவர் எங்களுக்கு சொன்னாரு, நீங்க நடத்துற தொழிற்சங்கம் சரியில்லைன்னு நாங்க சொன்னோம். மதம் மாறினால் சரியாகி விடுமா என்கிற கேள்வி எங்ககிட்ட இருந்தது, வெறும் ஜாதி திருட்டல் சரியா என்கிற கேள்வி எங்ககிட்ட இருந்தது. இல்ல இல்ல நீங்க மார்க்சியத்தை அது புத்த மதம் தான் இந்தியாவுக்கு சரியா வரும் அது சொல்ற இப்படி பல விஷயங்கள் இருந்தது. காந்தியோட நீங்க காந்தி ஜோசி கடித போக்குவரத்து எடுத்து பாருங்க, ஜோசி மீது பெரிய மரியாதை இருந்தது. ஆனா காந்தி இப்படியெல்லாம் கூட கேள்வி கேட்டிருக்காரு, நீங்க வந்து பெண்களை பொதுவாக்கி வைத்துக் கொள்ளாமே பொது உடைமை வந்தா பொதுவாக்கிடுவீங்களாமே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஜோசி பதில் சொல்லியிருக்காரு, என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தே போட்டு கொடுக்குற வேலையை சியாமா பிரசாத் முகர்ஜி பண்ணியிருக்காரு. அதுவும் கூட அந்த புத்தகத்துல இடையில அவர் உதவியாளர்கிட்ட, காந்தியினுடைய உதவியாளர்கிட்ட ஜோசி கேட்டதெல்லாம் இருந்திருக்கு. எனவே பிரச்சனை என்னன்னா கம்யூனிஸ்ட் இயக்கமே கூட 1964 வரை அதுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்து கொண்டேதான் இருந்தது. 67 அதிதீவிரவாதம் வந்ததுன்னு நாங்க சொல்றோம், இல்ல இல்ல நீங்க பின்னால போயிட்டீங்கன்னு சொல்றாங்க. சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி ஏங்க இது ஹியோமோஜினியஸாவே இருக்க முடியாது. பட் ப்ராப்ளம் என்னன்னா நீங்களும் நானும் ஒரு பொதுவான புள்ளியில் நாம் சந்திப்போம். நான் இப்ப சொல்றேன், ஆக்சுவலா பிஜேபி என்கிற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல், அச்சுறுத்தல் என்பது தேசத்திற்கு, இந்திய மக்களுக்கு, இந்திய மக்களுடைய ஒற்றுமைக்கு, இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு அது அச்சுறுத்தலாக வராமல் இருந்திருந்தால் காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில சிபிஎம் இருந்திருக்குமா? இருந்திருக்கவே இருக்காது. ஏன்னா காங்கிரசுடனான அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான கொஸ்டினா வந்துதான் சிபிஐ சிபிஎம் என்று ஆனது. ஆனா ஒரு தேசத்துக்கே ஒரு அச்சுறுத்தல்கள் வந்திருக்கிற போது ஓகே தமிழ்நாட்டுல காங்கிரஸோட சேர்ந்து நிற்கிறோம், இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அந்த அச்சுறுத்தல் இல்லைன்னா நிச்சயமா காங்கிரஸை எதிர்த்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கோம்.